விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய அம்மா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க நடிகை தமிழ் செல்வி பேட்டி ஒன்றில் தன்னோட ஆரம்ப காலம் மற்றும் தன்னோட கணவர் பற்றி பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோவும் இணையதளத்தில் பலரோட கருத்துக்களை பெற்று வருது. பொதுவாக பலரும் நடிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவே மாட்டாங்க. பல பிரச்சனைகளை தாண்டி தான் பல நடிகைகள் இன்றைக்கி புகழோட உச்சத்தில் இருக்காங்க. அதே போல் ஒருத்தர் தான் நடிகை தமிழ் செல்வி. இவங்க விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ்னு பிரபலமான எல்லா சேனல்லையுமே சீரியல் இருந்துச்சே அப்படின்னா அங்கே அம்மா இல்லைன்னா அன்னி கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சீரியல் மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் விஜய் டிவியில் டிஆர்பியில் டாப் இடத்துல இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவுடைய அம்மாவாகவும் தமிழ் செல்வி நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பியூட்டிசியனாக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சீரியல் நடிகையாக மாறி இருக்காங்க. தமிழ் செல்வி ஆரம்பத்தில் பியூட்டிசியனாக இருந்தப்போ 1996 வருஷம்தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களோட திருமணமே பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமானதாக தான் இருந்திருக்கு. ரோஜா படத்தில் வர்றது போல் இவங்களோட திருமணம் அமைஞ்சதுன்ட்டு அவங்க ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது தமிழ் செல்வியோட அக்காவை தான் அவரோட கணவர் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. ஆனால் சில காரணங்களால் தமிழ் செல்வியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட கணவர் போலீஸ்காரர்னு அவர் ஆரம்பத்தில் டிராஃபிக் போலீஸுன்றதால் முதல்ல அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு குடும்பத்தினர் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ் செல்விக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறந்திருக்கு. ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இவங்க பியூட்டிசியனாக வேலை பார்த்த இடத்துல இவங்களோட நெருங்கின உறவினர் இவங்கக்கிட்ட மேக்கப் பண்ண வரும்போதெல்லாம், நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதனால் சினிமாவில் வாய்ப்பு தேடுங்க, இல்லைன்னா சின்ன திரையில் சேரலான்னு சொல்ல இவங்க முதல்ல வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதே வார்த்தைகளை சொன்னதும் இவங்களுக்கும் சினிமா மற்றும் சீரியல் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற ஆசை வந்திருக்கு. ஆரம்பத்தில் அவரோட குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதை எதிர்த்திருக்காங்க. கணவரோட குடும்பத்தினரும் திரை வாய்ப்புகள்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ் செல்வியுடைய கணவர் விவாகரத்து நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறம் அவரை சமாதானம் பண்ணி தன்னோட கனவை சொல்ல அவரும் சரின்னு அதுக்கப்புறம்தான் தமிழ் செல்விக்கு ஒரு சந்தர்ப்பத்தையே கொடுத்துருக்காரு. அப்படித்தான் இவங்க முதல் முதல்ல கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு சீரியலில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் சட்டப்படி குற்றம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து சின்ன சின்ன கேரக்டர்கள் கிடைக்க அதில் எல்லாமே நடிக்க தொடங்கி இப்போ தமிழில் முன்னணி நடிகர்களாக இருக்க அஜித் மற்றும் விஜய் படங்கள்லேயே நடிக்கிற அளவுக்கு இப்போ வசந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜில்லா படத்தில் விஜய் கூட நடிக்கும்போது விஜய் கிட்ட பேசுகிறதுக்கே முதல்ல தயங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் குட் மார்னிங்னு சொன்ன உடனே விஜய் உடனே எந்திரிச்சு நின்று இவங்கக்கிட்ட குட் மார்னிங்னு சொல்லியிருக்காரு. அதை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது அப்படின்னு தமிழ் செல்வி பேசியிருக்காங்க. அதே போல் தன்னோட கணவருடைய புகைப்படத்தையும் சமீபத்தில் தான் தமிழ் செல்வி வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா செம வைரலாகவும் போய்கிட்டு இருக்குங்க.